இப்போ நம்ம கோபம் படக்கூடாதுன்னு தான் நம்ம இது பண்ணுறோம். பட் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம எதனா ஒரு விஷயத்தில் நம்மளோட அதை டென்ஷன் பண்ணி அந்த ஆங்கிரினஸ்ஸை இது பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்க எப்போ பாரு கோபம் வந்துனே இருக்குது, சும்மாவே கத்தின்னு இருக்கிற அப்படின்னு. நான் அது ஒரு கில்ட்டாகவே எனக்கு அது ஃபீல் ஆகினே இருக்குது ஐயா. நான் நிறைய ட்ரை பண்ணுறேன், பட் அது இன்னுமே என்னால் அதுலேருந்து வெளிப்பற முடியல. நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களும் வர முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கோபம் வந்த வட்டி தான் கோபம் வந்தது உங்களுக்கு தெரியும், வரத்துக்கு முன்னாடி தெரியாது. இந்த புரிதலில் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோபம் வந்து தெரிஞ்சு விட்டு ஒரு நிதானம்னு ஒன்று கிடைக்கும், ஒரு கேப் கிடைக்கும். செயலுக்கும் நமக்கு வந்த கோபத்துக்கும் நீங்கள் செயல்படுறதுக்கு இடையில ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் வந்து இங்கே கிடைச்சிரும். இந்த கேப்புங்கிறது தான் பற்றற்ற பொறுப்பற்ற நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ இவ்வளோ நாள் இல்லாத நீ ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்க, நம்ம வரக்கூடிய கோபத்துக்கு நாம் பொறுப்பு இல்லை, இது நம்மளை அறியாமல் உள்ளேருந்து வருதுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ இங்கே புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த புரிதல் உங்களுக்குள்ளே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் கோபம் வரும்போது நீங்கள் உங்களை அறியாமையே கூட நீங்கள் சத்தம் போடலாம், திட்டிடலாம். திட்டி முடிச்சோன்னு என்னென்னா, திட்டினதும் என்னை அறியாமல் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு கில்ட் ஆகாதீங்க முதல்ல. பட் அந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் மோசமாயிடுச்சு, நம்ம திட்டப்பட்டவர் வந்து நம்ம வந்து ரொம்ப நொந்து இதாகிட்டார் அப்படின்னா, அவரை சமாதானப்படுத்த வேணால் நீங்கள் போய் ஒரு சாரி கேட்டுருங்க, தப்பு கிடையாது. நீங்கள் உங்களை கில்ட் ஆகாதீங்க. அடுத்த தடவை என்னாகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கோபம் வரும்போது வந்து கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை, இது நம்மளை அறியாமல் வந்த விஷயம்னு. அடுத்த கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா, அதனுடைய வந்த உடனே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், இது ஷார்ப் ஆகிட்டே போகும். அந்த டூரேஷன் அது தன்னால் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதனால் நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டு வர முடியாது, விட்டுட்டால் போதும். அடுத்து உங்களுக்கெல்லாம் எப்போலாம் கோபம் வரும்போதே தெரியும், இது நம்ம சம்மதம் இல்லை, ஓகே நம்ம எப்படி டீல் பண்ணுங்கிறது வந்துடுவோம். கோபப்பட்டு பேசுனா சில இடத்துல வேலை ஆகும்னா கோபப்பட்டு தான் பேசி ஆகும். கோபமும் தேவையான ஒரு இது தான். இல்லை இந்த இடத்துல கோபப்பட்டால் ஆகாதுன்னா அவர் எப்படி டீல் பண்ணால் நமக்கு அவர் வேலை செய்வார்ன்னு நம்ம பார்க்கலாம். அதனால் கோபத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம் நம்ம, தேவைன்னா பயன்படுத்துவோம் இல்லைன்னா விட்டுருவோம். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிகழும். நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ முடிச்சு போகிறீங்கள, ஒரு மாதம் கழிச்சு நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன இருக்குது, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ஆமாங்க, இப்போ கோபம் வந்தவொடனே தெரியுது, அது நான் பொறுப்பு இல்லைன்னு புரிஞ்சுட்டதுனால ஒரு கேப் கிடைக்குது அப்படிங்கிறது தெரியும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கேப் வந்துடும். தேங்க்யூ.